எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கிறாரு மேடம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்படுறாரு மேடம். சந்தேகப்படுறது சகஜம்தா, எதுக்காக சந்தேகப்படுற? மேடம், எனக்கு மாடலிங்ல நிறைய ஆஃபர்ஸ் வருது மேடம். ஆனா கேட் வர்க் பண்ணாலும் அவர் கேட்டுதான் வர்க் பண்ணுன்னு சொல்றாரு மேடம். அப்புறம் ஹோட்டலுக்கு போய் சவர்மா கேட்டா கூட யார் அந்த சர்மான்னு கேக்குறாரு மேடம். தவறுமா? தவறுமா இல்ல மேடம், சவருமா. அவர் சொன்னது தவறுமா? ஆனா அதை விடுங்க மேடம், நான் பேசிக்கலயே ஒரு கர்நாடகா சிங்கர் மேடம். ஆரம்பமலை பாட்டு பண்ணா கூட பொடிக்கிறாரு மேடம். ஐயோ, கேட்க முடியல மேடம். நான் நல்லா பாடுவோம் மேடம். ஐயோ, நான் உங்களை சொல்லல, அவர் பேசினத சொன்னேன். அதை விடுங்க மேடம், போன வாரம் கூட எங்க வீட்டுக்கு டிவி ரிப்பேர் பண்ண ஒருத்த வந்தான், அவனே என்னையும் சேர்த்து வச்சு பயங்கர சந்தேகப்படுறாரு மேடம். டிவி ரிப்பேர் பண்ண வந்தவனே எல்லாம் சந்தேகப்படுறாரா? ஆமா. எங்க கூப்பிடுங்க உங்க புருஷனை. ஐயோ, அவன் யார் கூப்பிட்டாலும் போயிடும் மேடம். இத பாருங்கம்மா, பெத்த புருஷனை இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு சொல்லிட்டேன் மேடம். கட்டண புருஷன் மேடம். ஏதோ ஒண்ணு, முதல்ல அந்த ஆளை கூப்பிடுங்க. ஓ, இதான் சஸ்பென்ஸ் கதை. படம் வரைஞ்ச மாதிரி மோஞ்சா போய் கழுவா திப்பி கொண்டா மாதிரி. சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? அதெல்லாம் செட் ஆகாது, பிரிச்சு வை. பிரிச்சு விட்டா நல்லா இருக்காது சார், அதனால தான் லூஸ் ஹேரா விடாம எடுத்து கிளிப் போட்டு வச்சிருக்கேன். போஸ்டிங்ல இருக்கீங்கன்னு பாக்குறேன், இல்லனா அசிங்க சிமா கேப்பேன். நான் சொன்னது எங்க ரெண்டு பேர் பிரிச்சு விட சொன்னேன். மேடம், அவ என்ன சொல்றது? என்னை மட்டும் பிரிச்சு விடுங்க மேடம், நான் போறேன். தப்பா பூ தோட்டியத்து மூஞ்சி மேல வச்சு கொஞ்சம் நிறுத்துறீங்களா சார்? முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது மேடம். இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? டிவி ரிப்பேர் பண்ண வந்தவங்களை வச்சு சந்தேகப்பட்டா எப்படி மேடம்? டிவி ரிப்பேர் பண்றதெல்லாம் அது இல்ல, உங்களுக்கு மேட்டர் தெரியாது, கம்மி இருங்க. என்ன வேற மேட்டர்? போன வாரம் எங்க வீட்டுல கூட தான் டிவி ரிப்பேர் ஆச்சு. ஒண்ணுக்கு ரெண்டு பேர் வந்தாங்க, என் புருஷன் தான் கூட்டிட்டே வந்தாரு. நல்லா வேலை செஞ்சாங்க. நல்லா வேலை செய்யறீங்கன்னு சொல்லி காசு கொடுத்து வழி அனுப்பிட்டாரு. உன் புருஷன் மான கட்டவனா மேடம்? நாளா அப்படி கிடையாது. ஆமா, இவன் பேரு யோகிக்காரன். மேடம், நான் சொல்றது கேளுங்க, போலாங்க பாருங்க. சாமி சில போலே பிரிந்து பூமியில நடந்தாயே, தூசி என கண்ணில் விழுந்து பாருயிர கலந்தாயே, கால் மூல செருங்கோலியா நீ நடந்து வாரே புள்ள, கல்லு பட்ட கண்ணாடியா நிக்குது, பேச்சு திக்குது, மனசு சொக்குது உன்னால. தங்கமே தங்கமே என்னாச்சு, உன்னை பார்த்தது உன்னஞ்சில பொங்கலாச்சு. இட்லிக்கு தேவை சட்னி, உனக்கு தருவியா கிட்னி. அடுத்த கவிதைக்கு போயிடலாம். வானத்துல இருக்குது நிலவு, சொல்லுங்க சொல்லுங்க. இருமா சொல்லுங்க. உன் புருஷன் செத்தா எலவு, புருஷன் செத்தா எவ்வளவு சந்தோஷம் பாரு. அடுத்து ஒரு கவிதை சொல்லட்டுமா? இந்தியா கழகு யூத், உனக்கு அழகு ஆதி. இருமா, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறேன்? உனக்கு அழகு நீ அடிக்கிற கூத்து. அந்த அளவுக்கு சரியா உட்கார்லயே, நான் கூட உட்காரத்தான் சொன்னேன். அப்படியே புரியாத வேற நடிக்கிறது. நீங்க என்கிட்ட எவ்வளவு சிரிச்சு சிரிச்சு அழகா பேசுறீங்க. நீ கூட தமனா மாதிரி நல்லா அழகா ஜாலியா சிரிச்சு பேசுற, எனக்கு வாச்சிக்கிற ஒரு பாட்டு பாட்டா பாடுங்களே. உன்னை பார்த்த பின்பு நான் எனக்கு கேட்காம கம்போஸ் பண்ணது, போய் பார்ப்போம். எனக்கு தெரியும் எவனா வரஸ்டாலா.
அவளோ ஏன் இங்க வரா? அவ வீட்ல யாரு? அவள ஐயோ எங்க போய் ஓடிட்டு இருந்தே? வாடா வாயில மொளஞ்சி. நால வேற எவனா இருக்கானா? நான் அவனை இங்க பத்திரேன். எவனால பேச்சிட்டு போயிச்சே. கேட்டானா அரிசி மூட்டை வந்து சொல்லு. அது சொல்ல மாட்டியா? ஐயோ கீழ எல்லாம் முடி முடியாது. அண்ணா இந்த கபோர்டுக்குள்ள. ஐயோ அது சாமி. ஓ ஜீசஸ். டேய் டேய் தலாரி தலாரி. மாட்டமாட்டமா கொஞ்ச நேரத்துல மிஸ் ஆயிட்டுமே. तुझे देखा तो ये जाना सनम ஒன்னும் பாட முடியலையா? என்ன அதுக்குள்ள போன் அடிக்கிறா? ஹலோ உன் புருஷன் என்ன சொல்றான்? சரி அவன் கடக்குறான் விடு. தபாரு ஹேய், உன் புருஷன் வெறும் மீச மட்டும் தான் வச்சிருக்கான், ஆனா நான் உன்னே வச்சிருக்கிறேன். ஹேய் ஹேய் தர்ற. ஆமா உக்கா ஒருத்தி ஷாப்பிங் மகால வந்திருந்தால, அவ பேர் என்ன? வணக்கம் சார். ஒயர் மாட்டிக்கிச்சு. ஒயர் மாட்டிச்சா? இல்லங்க, டிவி ரிப்பேரு, அதான் பார்க்க சொன்னேன். வணக்கம் சார், ஓல்ஸ் போட்டுக்கிறேன். இப்ப சொல்லுங்க மேடம், நீங்க வேற சொல்றீங்க போன வாரம் எங்க வீட்டு டிவி ரிப்பேர் ஆச்சு, எங்க வீட்டுக்காரர் ரெண்டு பேர் கூட்டி வந்தாரு, ரெடி பண்ணாங்க, வேலை பார்த்தாங்க, நல்லா இருக்குதுன்னு காசு குடுத்தாருன்றீங்க. அவ குடும்பம் மாதிரி உங்க குடும்பம் மானக்கட்ட குடும்பமா இருக்கா மேடம்? ஐயோ கஷ்டம், நான் சொன்ன டிவி ரிப்பேர் அது இல்ல சார். சரி விடுங்க, இத பாருங்க, உங்க பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒரு இளைஞர் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காரு. அவலாம் ஏன் இங்க வரா? அவர் பேரு பிரவீன். அவரை கூப்பிடுவோமா? மிஸ்டர் பிரவீன் ப்ளீஸ் வாங்க. இவன் யாரு? மிக்சி ரெடி பண்ண வந்தவனா? பாருங்க மேடம், என் பையன் மாதிரி இருக்கிறேன், பையனை வச்சு சந்தேகப்பட. மேடம் புள்ளனா எங்க இங்க தான உட்காரணும், அவ பாத்துல போய் உட்காரற மாதிரியா? டேய் மேடம் ஏதோ வர மேடம் பாத்தீங்களா? ப்ரூஃப்க்கு இது ஒண்ணு போதும் சார். சார் 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 சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் வாழ்க்கைன்றது செடியில பூக்குற பூ மாதிரி சார, அது ஒரு தடவை உதிந்துட்டா மறுபடியும் மறுபடியும் அது ஒட்டு வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சம்மு போட்டு ஒட்டிக்கலாம், போட எழுந்து. வாழ்க்கையில பெரிய வியாதி எய்ட்ஸோ இல்ல கேன்சரோ இல்ல சார், சந்தேகம் சார், சந்தேகம் தான் சார், பெரிய வியாதி. சந்தேகமே இல்ல மேடம், இவனுக்கு பைத்தியம் முடிச்சு முதல்ல வெளியே. பைத்தியம் யார பைத்தியம்? தேவையில்லாம சண்டை செய்யுங்க.